ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஷெல் ஃபெர்டிலைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் தேவையில்லைன்னு தூக்கி போடுற எக்ஷெல்ஸ் எல்லாம் ஒரு 1 week கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம ஃபெர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் கால்சியம் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் கழுவி காய வச்சு அப்புறமாவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஷெல்ஸ் எல்லாத்தையும் நல்லா தூளாக தூள் தூளாக நொறுக்கிக்கோங்க. கையில நொறுக்கலாம், எனக்கு வந்து கையில் குத்துன்னு சொல்லி துணியில் நொறுக்கிக்கிறேன். நீங்கள் மிக்சிலையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ண அப்புறமா அதில் ஒரு 1 liter தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி 1 day வச்சுருங்க. அப்படி அடுத்த நாள் நல்லா எல்லாமே ஊறி இருக்கும் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது தண்ணியில். இது ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்க அப்படியே செடிக்கு போட்டா மக்க ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஊற வச்சு ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே அதோட சத்தெல்லாம் செடிக்கு கிடைக்கும். ஃபெர்டிலைசர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ அப்போ எல்லாமே யூஸ் செடிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷெல்ஸ் எல்லாம் நீங்கள் செடியை சுற்றி மல்ச் மாதிரி போட்டு விடலாம். ஸ்னேக்ஸ், நத்தைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து உங்கள் செடியை அட்டாக் பண்ணாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கம்போஸ்ட் பின்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த கம்போஸ்ட் பின் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து மணி பிளான்ட்ஸுக்கு தான் ரொம்ப பெஸ்ட். ஸோ இன்டோர் பிளான்ட், மணி பிளான்ட், ஃப்ளவரிங் பிளான்ட் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த கண்டிஷன்ஸும் இல்லை. உங்ககிட்ட எப்போல்லாம் எக்ஸ்ட்ரல்ஸ் இருக்கோ அப்போல்லாம் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஊற்றலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.